நடந்து விட்டால் இது சரியா தவறா, இவர் செஞ்சது நியாயமா அநியாயமா, அநியாயமாக இருந்தால் அதுக்கு துணை போகாம இருக்கிறது, நியாயமாக இருந்தால் மட்டும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இந்த எண்ணம் எதிலிருந்து தான் வரும்? ஒரு மனிதனுக்கு தக்குவா இருந்தால் தான் அது வரும். அவனுக்கே தக்குவா இல்லைன்னா என்னாகும்? அவன் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவான், அவனுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதிங்க ஏமாத்துவாங்க, கோடிக்கணக்கா ஏமாத்துவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, இருந்தும் அந்த அரசியல் கொடி ஏன் தூக்குறோம்? நம்ம அந்த அரசியல் கட்சியில இருந்தால் நமக்கு வந்து என்ன இருக்கும், தவறான பழியில பல நல்ல நம்மளுடைய சுய காரியங்கள் நடக்கும். அதனால அவங்க ஏமாத்திட்டு போகட்டும், அவங்க சம்பாதிச்சுட்டு போகட்டும், லஞ்சம் வாங்கிட்டு போகட்டும், ஊழல் நடத்தட்டும், நமக்கு ஃப்ரீயா அது கிடைக்கலையா, நமக்கு ஃப்ரீயா இது கிடைக்கலையா? அப்ப இவனுக்கு என்ன இல்ல, இவனுக்கு தக்குவா என்பது குறைந்த காரணத்தினாலதான். என்ன காரணம், மத்தவங்க இவனை ஏமாத்துறதுக்கு காரணமே அடிப்படையான இந்த விஷயம்தான். எனக்கு வந்து சேர வேண்டிய ஒரு பைசா கூட அது ஹராமானது வந்து சேரக்கூடாது. எனக்கு கிடைக்கிற ஒரு பலன் கூட அது தவறான வழியில இன்னொருத்தருடைய ஹக்கை எடுத்து எனக்கு தர வேண்டாம் என்ற உறுதிமொழி ஒவ்வொரு தனி நபருக்கும் அந்த தக்குவா ஏற்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட ஊழல்கள் ஒவ்வொரு இதிலே நம்ம என்ன படிக்கிறோம், ஒவ்வொரு கட்சிகளும் பலவிதமான பெயர்களை கொண்டு பலவிதமான காரியங்களை சொல்லி ஏமாத்துறாங்க தவிர அடிப்படையாக என்ன நடக்குது இன்னைக்கு எந்த அளவுக்கு என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும். பல நல்ல காரியங்கள் செய்யற விஷயத்துல கூட மக்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுது. அதை பற்றி இன்ஷால்லாஹ் சொல்றேன். அப்ப என்னன்னா, தக்வா என்பது வந்து பொதுவாக அல்லாஹ் அப்படின்னு பயந்து நடக்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கையில ஹராம் ஹலாலுடைய விஷயம் வரும் பொழுது, நியாயம் அந்நியாயம்ங்கிற விஷயம் வரும் பொழுது, அந்த நேரத்திலே நியாயமாக இருந்தால் தான் நான் ஒத்துழைப்பேன் அப்படிங்கறது ஒரு அமைப்பிலேயோ இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் தைரியமா சொல்ல முடியணும். அப்படி வந்து தொண்டரே தலைவர் பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தது. ஒரு தவறான செய்தியை கொண்டு யாரையும் வழிநடத்த முடியாது, ஒரு தப்பான காரியத்தை சொன்னா கூட வரமாட்டாங்க. இது சரியா தவறா என்று தெரிஞ்சுதான் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நடக்குவதற்கு முன்னாடி அவர் வந்து ஒரு இடத்துல கூடாரத்தை அமைச்சு டெண்ட் அமைச்சு உட்காரும் பொழுது சஹாபத்தில் சிலர் வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல டெண்ட் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் சொன்னதா இல்ல நீங்களா யோசிச்சு முடிவெடுத்ததா? கேள்விய பாருங்க, அல்லாஹ் சொன்னதாக இருந்தா அவங்க எந்த பதிலும் பேச மாட்டாங்க. ஆனா ஒரு தலைவராக இருந்தாலும் அவர் சொன்னது அவர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நான் என்னுடைய முடிவு எடுத்தேன். அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் போர் ஆரம்பித்தால் நமக்கு தண்ணி நிறைய தேவைப்படும், ஆனா இந்த பகுதி அதுக்கு தகுந்த இடம் இல்ல, வேற ஒரு இடம் இருக்கு, நம்ம அங்க வந்து கூடாரத்தை அமைப்போம். உடனே ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மாத்திட்டாங்க இடத்தை. என்ன காரணம், ஒரு வரட்டு ஒரு ஒரு அடம்பிடிப்பு அங்க கிடையாது. தலைவரும் அப்படி இருந்தாங்க, தொண்டர்களும் அப்படி இருந்தாங்க. என்ன காரணம், ரெண்டு பேருமே பயப்படுவது ஒரே அல்லாஹ்வை தவிர தனி நபருக்கு எந்த விதமான முக்கியத்துவமோ தனிநபர் ஆராதனையோ தனிநபருக்கு வணக்க வழிபாடுகளோ அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையும் இல்லை. ஒரு நபியாக இருந்தாலும் அவர் வஹியின் அடிப்படையில் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹியுன் யுஹா, எந்த ஒரு வஹியின் அடிப்படையில் ஒரு தூதர் சொல்றாரோ அதுதான் சரியாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு கொள்கையாக நமக்கு இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆகுறதுனால், இப்ப சமீபத்தில் நீங்க நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளை எடுத்து பாருங்க. மக்கள்கிட்ட வந்து ஆரம்ப காலத்தில் என்ன நடந்துச்சு, ஆரம்ப காலத்தில் மக்கள்கிட்ட என்ன ஒரு தவறான கொள்கை இருந்ததோ அதை வந்து ஒரு புது பேர்ல இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் ஷாஃபி, அனஃபி, ஹம்பலி, மாலிகி இப்படிப்பட்ட பெயர்களை வைத்துக்கொண்டு பிரிந்து பிரிந்து கிடந்தாங்க. எந்த அளவுக்கு நாள் ஹரமில கூட நாலு இமாம்கள் கீழே நாலு ஜமாத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதுல வருத்தப்பட்டு பல நல்லவர்கள் முயற்சி செய்து அதை ஒரே ஜமாத்தாக கொண்டு வந்து இன்னைக்கு எந்த மக்கள் போனாலும் அவங்க ஒரே இமாமுக்கு கீழே தொழக்கூடிய சூழ்நிலையே அங்க ஏற்படுத்தப்பட்டிருச்சு. ஒருத்த இங்க கை கட்டுவா, ஒருத்த இங்க கை கட்டுவா, கை கட்டாம கூட நின்றுட்டு இருப்பான், ஆனா ஒரு இமாமுக்கு கீழே அவங்க நிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனா இன்னைக்கு அதை எதிர்த்து அது தப்பு என்று சொல்லி இயக்கத்தை அமைப்பை உண்டாக்குனவங்க அவங்க அவங்களுடைய பேர்ல மக்களை வந்து வழி நடத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தனிநபர் வழிபாடு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆள் சொன்னால்
அவர் சொன்னால் சரியாதா இருக்கும். அவர் சொன்ன அதில் எந்த தப்பும் கிடையாது. அதற்கு அழகான உதாரணம் இந்த வருஷத்தினுடைய தொழுகை, பெருநாள் தொழுகை. அதுக்கு அழகான உதாரணம் பெருநாள் தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தொழுது காட்டினாங்க? அதற்கு நாளை குறிக்கப்பட்டுள்ளது, அதுக்கு நேரத்தை குறிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் நம்ம ஜமாஅத்திலிருந்து அறிவிச்சால் அன்னைக்கு தான் தொழுக. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதற்கு வரல, மாறாக அது செஞ்சவர்கள் நீங்க செஞ்சது சரியா, நீங்க அது வந்து கணக்கு சரியாக இன்னைக்கு தான் துல்ஹஜ் 10 அப்படிங்கறது தெரிஞ்சு தொழுதால், அதை நீங்க ஆய்வு பண்ணி சரியாக தான் என்று தெரிஞ்சு தொழுதால், ஒருவேளை தப்பா இருந்தா கூட அல்லாஹ் கூலியே தருவான். தப்பா இருந்தா கூட அல்லாஹ் கூலியே தருவேன். உங்களால முடிஞ்ச அறிவை நீங்க பயன்படுத்தி செஞ்சிருந்தா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க தப்பாக செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கு. இல்ல ஜமாஅத்திலிருந்து அறிவித்தால் அது சரியாதான் இருக்கும். எந்த அளவுக்கு காலங்காலமாக சுன்னத்து ஜமாஅத் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் தாமதமா தொழுதுட்டு இருக்கிறாங்க, அது அவங்களுடைய அறியாமை. அவங்க அதுல உறுதியா இருக்கிறாங்க, அந்த அறியாமையில அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அவங்களை மீறி இன்னைக்கு யார் போயிருக்கிறாங்க? கொள்கையே குர்ஆன் சுன்னா மட்டும்தான் அடிப்படையான ஆதாரம் என்று சொல்லி வந்தவர்கள் கூட இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? மக்களுடைய ஒரு நாள் தொழுகையை தாமதப்படுத்திட்டாங்க. அதிலேயும் பயம் மக்கள் இல்லையே, அதனால திடல் தொழுகையை விட்டுட்டாங்க. திடல் தொழுகையை விட்டுட்டாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? மழையா. மழையா இருந்த ரசூல் என்ன சொன்னாங்க? மழையா இருந்த வீட்டுலதான் தொழணும், பள்ளியில தொழுறதுக்கு அனுமதி இல்லை. மழையா இருந்தால் எந்த தொழுகையா இருந்தாலும் வீட்டுலதான் தொழணும். அதே நேரத்தில் அதே ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் பல ஊர்களிலே சிறப்பு அவங்க எழுதுறாங்க, மழையை கூட பயப்படாமல் மக்கள் திடலுக்கு தொழுக வந்தாங்க. அப்படின்னா பொய். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜமாஅத்தை விமர்சித்து மேடையை பயன்படுத்த நினைக்க வேண்டாம். எது நம்ம சொல்லி வந்தோம், அடிப்படையாக எங்கிருந்து ஆரம்பிச்சோம், ஷாஃபி, ஹனஃபி, அம்பலி, மாலிக் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள், மார்க்கத்துக்கென்று வாழ்க்கையை கொடுத்தவர்கள், அதை வந்து அடிப்படையாக மார்க்கத்திற்காக என்ன செய்ய முடியும், சுயமாக எதுவும் சம்பாதிக்காதவர்கள், பினாமி பேரில் ஒரு சொத்து கூட சேர்க்காதவர்கள், அப்படிப்பட்டவர்களையே பின்பற்ற வேண்டாம், அப்படிப்பட்ட தனி நபர்களையே பின்பற்றி தக்லீதில போக வேண்டாம் என்று சொன்னவர்கள் பிறகு எங்க போய் கொண்டிருக்கிறோம்? ஒரு ஆள் சொன்னால் அவர் சொன்னால் சரியா இருக்கும், ஒரு ஜமாஅத் அறிவித்தால் அது சரியாதான் இருக்கும். இது வந்து ஒரு தொழுகையினுடைய விஷயம் அல்ல. இப்படி போனால் இது நரகத்தினுடைய வழி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஜமாஅத் மேலேயும் ஒரு தவறாக ஒரு விஷயத்தை பிரச்சாரம் செய்வது என்று அடிப்படையில் நான் இதை சொல்லல. மாறாக நீங்க எந்த ஜமாஅத்திலேயோ எந்த கொள்கையில இருங்க, ஆனா அல்லாஹு சுப்ஹான வ தஆலா நமக்கு கொடுத்த சிந்தனை ஆற்றல் அதை மட்டும் அடகு வைக்க கூடாது. அதற்குண்டான அடுத்த ஒரு நிகழ்வு தான் இந்த வருஷம் ஹஜ்ஜில். ஒரு புனிதமான பயணத்தில கூட ஆயிரக்கணக்கான மக்கள் ஏமாற்றப்பட்டிருச்சு. வருஷ வருஷம் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க ரெண்டு விஷயத்துல. ஒன்னு என்ன, அவங்களோட பொருளாதார விஷயத்தில் ஒரு ஏமாத்துதல். ரெண்டாவது என்ன, அவங்களோட இபாதத்துடைய விஷயத்தில் ஏமாத்துதல். அது வருஷ வருஷம் நடக்கும். ஆனா இந்த வருஷம் அதையும் மிஞ்சி என்ன நடக்குது, மக்களுடைய அறியாமையை மட்டுமல்ல, நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அது எல்லாமே மக்கள் நம்புவாங்க என்ற தவறான நம்பிக்கை பயான் பண்ணக்கூடியவங்கள்ட்ட வந்ததால மக்களை அதை விட இந்த வருஷம் ஏமாத்தி இருக்கிறாங்க. இது வந்து முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டும் மக்கள் ஏமாந்திருக்கிறாங்க என்றால் அவங்களோட தக்குவாவுடைய குறைவுதான் காரணம். உங்களுக்கு தெரியும், ஹஜ் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு நாட்டில் இருந்தும் ரெண்டு விதமான மக்கள் வருவாங்க. ஒன்னு அந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்து வரக்கூடிய மக்கள், ரெண்டாவது வந்து அந்த பிரைவேட் டூர் கம்பெனிகள் கொண்டு வரக்கூடியது. இது வந்து தெளிவாக எல்லா மக்களுக்கும் தெரியும். அரசாங்கத்திலே அனுமதி பெற்று அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஆள் வந்து அந்த குழுக்கள் அவருக்கு இடம் கிடைச்சா வரலாம். அது அரசாங்க மானியத்துடன் வருது, அது சரியா தவறாங்கிறது அடுத்த விஷயம். இரண்டாவது வரக்கூடியது என்ன, அரசாங்கம் யாருக்கு அதை கொண்டு செல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்களோ, அரபியில தஸ்ரீஹா என்று சொல்லுவாங்க, அந்த அரசாங்கம், அதற்கு இந்திய அரசாங்கமும் அதே போன்று சவுதி அரசாங்கமும் சேர்ந்து வழங்கக்கூடிய அந்த அனுமதி, அந்த அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த மக்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி உண்டு. இது எந்த அளவுக்கு என்றால், இவ்வளவுதான் இந்தந்த கம்பெனிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அனுமதி பெற்ற கம்பெனிகள் என்று சொல்லி அவ்வளோ பள்ளிவாசல்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஏற்கனவே, மக்களை ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு முத்தவல்லிகளுக்கு ஏற்கனவே தெரிவித்தது. ஆனா மக்களுக்கு என்ன ஆனச்சு, ஒரு டிராவல்ஸை விட இன்னொரு டிராவல்ஸை விட 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியா தான் இருக்கும். அப்ப என்ன செய்யறது, அவங்கள்ட்ட கொண்டு போய் ஏமாந்துட்டாங்க.
இது என்ன காரணம்னா, யாருக்கு வந்து அஞ்சு கடமை? யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ அவனுக்கு தான் அஞ்சு கடமை. அவன் இல்லாதவனுக்கு அது அஞ்சு கடமை கிடையாது. இப்ப பொருளாதாரம் இருந்து நம்மளை யாரு கொண்டு போய் அங்க சேர்ப்பாங்க, அது யார் அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்று தேடிக்கொள்ள வேண்டியது மக்களோட கடமை. அது மக்கள் இந்த வருஷம் செய்யல. மக்கள் என்ன மட்டும் நினைச்சாங்க, ஒரு டிராவல்ஸ் இவ்வளவு கேட்பாங்க, அந்த டிராவல்ஸ் இவ்வளவு கேட்பாங்க, அதை விட கம்மியா போலாம். அப்ப இது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னா, ஒரு பயான் பண்ணக்கூடிய ஆள், ஒரு உரையாற்றக்கூடிய ஆள், அவரு வந்து அவருடைய அந்த இதுல மக்கள் மயங்கி என்ன செய்யறாங்க, ஏமாந்த மக்களும் உண்டு. அவரு வந்து சொன்னால் சரியா இருக்கும். இதுதான் வந்து மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு ஆள் வந்து சொன்னால் சரியா இருக்கும் என்று சொல்லி பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல், அது போக அவர்கிட்ட அந்த பணம் கேட்க சொன்னால் மிரட்டல் வேற, அது போக அரசாங்கம் என்ன ஏமாத்திருச்சு என்று மக்கள்கிட்ட போய் புகார் சொல்வது, எல்லாத்தையும் மீறி அவர்கிட்ட போய் விசாரிக்கும் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க என்ன வேணாலும் என்ன பற்றி சொல்லுங்க, பிரச்சனை இல்ல, ஆனால் நான் சொன்னா நான் ஒரு பெரிய ஒரு துவா வந்து அரபால ஓதுனா எல்லா மக்களும் மயங்கிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், மக்களுடைய இந்த மூட நம்பிக்கையை பயன்படுத்தி அவங்கள ஏமாத்துறாங்க. இதிலிருந்து விழிப்புணர்வு பெற வேண்டியது நமக்கு கடமையா இருக்கு. இந்த விழிப்புணர்வை நம்ம உண்டாக்க வேண்டும். ஒவ்வொரு இப்ப ஸ்கூல்ல வந்து மாணவர்களை நம்ம சேர்க்க போக நம்ம கேட்கிறோம், அதுக்கு வந்து ரெக்கக்னேஷன் இருக்கா? அது அரசாங்கம் அங்கீகரித்த ஸ்கூலா? பரீட்சையில வந்து தேர்ச்சியில வெற்றி பெற்றால் அந்த சர்டிபிகேட் அங்கீகரிக்கப்படுமா? இப்படி கேட்கிறோமா இல்லையா? ஆனா இந்த புனித பயணத்துக்கு மட்டும் அது எதுவுமே கேட்காம ஏமாந்து விடக்கூடியவர்கள். இதுல இன்னொரு தமாசு கூட இருக்கு. என்னது, தேவையில்லாத விதத்துகளை உண்டாக்கி மாட்டிக்கொண்டவர்களும் இருக்கு. ஒரு பயணம் புறப்படுறா எல்லாத்துக்கிட்ட சொல்லி போக வேண்டியதான், அதுக்குன்னு ஒரு விருந்து வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஊருக்கே விளம்பரம் கொடுத்து பேப்பர்ல வந்து அது வந்து நண்பர்களும் எல்லா குழுவும் விளம்பரம் கொடுத்து வெக்குபீர சொல்லி அமிச்சா போக முடியல. என்ன நிலைமை, திரும்ப ஊருக்கும் வர முடியல. அவர் விதத்தை உண்டாக்குறதுனால என்ன அடைஞ்சு போச்சு, மக்காவுக்கு செல்ல முடியல, திரும்ப ஊருக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இது அழகா போயிட்டு இருந்தா இல்ல போயிட்டோ புறப்பட்டோ முடியல, வந்துட்டு ஊருக்கு வந்து சேரலாம். பல ஆஜிகள் இந்த வருஷம் குற்றாலத்தில் போய் கேம்ப் பண்ணக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்ட ஆஜிகள் உண்டு. என்னென்ன காரணம், ஊருக்கு திரும்ப வடல, ஊர்ல இருந்து தக்பீர் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க, சென்னையில இருந்து தக்பீர் சொல்றதுக்கு இன்னும் டைம் ஆகல, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுது. அப்ப என்ன காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இது இதுதான் ஏன் சொல்லி கொடுத்திருக்கு, எதனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு பின்னாடி வரும், அதனால தெளிவா மார்க்கத்தை தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு பயணம் புறப்படுறதா, அதுக்குண்டான வழிமுறைகள் அல்லாதுட்டையும் சொல்லலாம், தப்பு கிடையாது. நான் ஒரு புறப்படுறோம், யாரு கொடுக்கல் வாங்கல முடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஊருக்கே பிரிந்து போட்டு என்ன திரும்ப வரும்போது அழைக்கிறதுக்கு வேணாம், ஏர்போர்ட்ல ஏற்பாடு பண்ணி அப்படி எல்லாம் வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அதுல ஒரு வர்க்கத்து கிடைக்கிற மாதிரி, இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன நிலைமை, என்ன அங்க போயும் கூட ஒழுங்கா இபாதத்து செய்யாதவங்க எத்தனையோ பேருக்கு உபதேசம் பண்ணிருக்கிறோம் இந்த வருஷம். அங்க போய் என்ன இருக்கு, இஸ்லாம் வந்து தெளிவா மார்க்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. என்ன மார்க்கம், நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துல எப்படி எப்படி எல்லாம் இபாதத்து செய்யணும், அது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுதான் அந்த இபாதத்துக்கு போனோம். ஆனா அதை பற்றி உள்ள கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் ஊருக்கு போனாம ஒரு டூர் மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருது, ஒரு டூர் மாதிரி அங்க போய் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தா ஊருக்கு வந்தா ஒரு மரியாதை. இதுக்குதான் ஹஜ்ஜுக்கு போயணுமா? இது தக்வாவோடு உட்பட்டதா? இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கலிமத்து தௌஹீத் ஓரிறை கொள்கைங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு உண்டானது ஹஜ்ஜ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னியமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று ஒரு ஹஜ்ஜி சொன்ன அர்த்தம், அதுக்கு அல்லாஹ் உனக்கு எந்த இணையும் கிடையாது, அனைத்து நியமத்துகளும் உனக்கு தான், ஆட்சி உனக்கு தான், அருட்பாக்கியங்கள் உன்னிடத்திலிருந்து தான், வேற யார்கிட்ட நான் தேடி செல்ல மாட்டோம் அப்படிங்கறத ஒரு உறுதியா சொன்ன பிறகும் திரும்ப வரும்போது தர்காவுக்கு போறாங்க, போற நேரம் பாக்குறது தர்காவுக்கு போறாங்க. அது ஆத்தங்கிற பள்ளி, அந்த பள்ளி, இந்த பள்ளி போயிட்டு அங்க போயிட்டு பிரயோஜனம் இருக்கா, யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாம அங்க வந்த ரசூல் என்ன சொல்லி கொடுத்திருக்கிற அதையும் செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு இடம் மினால தங்கும் பொழுது என்ன செய்ய வேண்டிய இருக்கு, மினால அந்தந்த வக்து வரும் பொழுது ரெண்டு ரெண்டு ரக்கா தொழணும், லொஹரானா லொஹர் ரெண்டு ரக்கா தொழ வேண்டியதான், அசரானா அசர் ரெண்டு ரக்கா தொழுது, மகரிப் வந்த நேரத்துல ஜம் பண்ண மாட்டாங்க. ஆனா அங்க வந்து உட்கார்ந்துட்டு நியாயம் பேசுவாங்க, என்ன நமக்கு நேரம் இருக்கு இல்லையா, அதனால நாலு ரக்கா தொழுவோம், நெஃபில் ரெண்டு ரக்கா தொழுவோம், அதுக்கு பின்னாடி தொழுவோம், அதற்கு என்று பத்துவா கொடுக்கக்கூடியவங்க. இப்படி இபாதத்துகளை ஒரு பக்கம் வீணாக்கிட்டு இருக்கு, பொருளாதாரத்தை ஒரு பக்கம் வீணாக்கிட்டு இருக்கு. இதை ரெண்டையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலாவது
மக்கள்கிட்ட இருந்து ஒரு விழிப்புணர்வு வரணும்.